வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா லிப் க்ளாஸ். ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வீடியோன்னு தான் சொல்லணும் இதை. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டெக்னிக் தான் லிப் க்ளாஸ்க்கு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து லிப் க்ளாஸ் செஞ்சிடலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீஸ் வேக்ஸ். பீஸ் வேக்ஸ் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்டை கொஞ்சம் திக்கன் பண்ணுறதுக்கு. திக்கன் தான் பண்ணுமே தவிர ரொம்ப ஹார்டன் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த ரீசனுக்காக பீஸ் வேக்ஸ், நேச்சுரல் வேக்ஸ் ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட லிப்பை ரொம்பவே மாய்ஸ்சர்டாகவும் ட்ரை ஆகாமையும் பாதுகாக்குது. இப்போது இதில் பார்த்திங்கன்னா லிப் க்ளாஸ்ன்றது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருந்தால் தான் நமக்கு வந்து லிப் க்ளாஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வேக்ஸும் அதிகமாகிடக்கூடாது, வேக்ஸே இல்லாமையும் பண்ணக்கூடாது. அந்த டெக்னிக் வந்து நம்ம பார்த்து பண்ணணும் ஃபார்முலேட் பண்ணும்போது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கார்னோபா வேக்ஸ். இது வந்து ஒரு வெஜிடபிள் வேக்ஸ். இதுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸ்டிக்கோ இல்லை லிப் க்ளாஸோ நீங்கள் எது கார்னோபா வேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வெயிலில் வச்சுட்டாலோ இல்லை ஏதாவது ஹீட் பக்கத்தில் வச்சுட்டாலோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து மெல்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த இதுக்காக நம்மளோட கார்னோபா வேக்ஸ்க்கு வந்து அதிக ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கனால நமக்கு அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட லிப் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ஒரு க்ளாஸி ஃபினிஷும் கொடுக்கறதுக்காண்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில். எப்பவும் போல் நான் சொல்கிறது, ஒரு லிப் கேர் ப்ராடக்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்கனாலே அதில் கேஸ்டர் ஆயில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு அது மாய்ஸ்சர் நல்லா கொடுக்கும், நேச்சுரலான ஒரு க்ளாஸி ஷைன் வந்து நம்மளோட லிப்ஸுக்கு கொடுக்கும். அந்த ரீசனுக்காக கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணுறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்ஸை நல்லா கண்டிஷ்னிங் பண்ணுவோம், அதாவது நம்மளோட லிப்ஸில் இருக்க ட்ரைனஸ் எல்லாம் போக்கி நம்ம லிப்ஸை எப்போவும் மாய்ஸ்சர்டாக வச்சுருக்கிறதுக்கு ஆலிவ் ஆயில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா விட்டமின் இ. விட்டமின் இயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம், அதனால் நம்மளோட ட்ரை சாப்டு லிப்ஸை கூட ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கலர்ஸ், லிப் பிக்மெண்ட்ஸ். உங்களோட லிப் பிக்மெண்ட்ஸ் என்ன கலர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அது எஃப்டிஏ அப்ரூவ்டு கலர்ஸான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் எஃப்டிஏ அப்ரூவ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், லிப்க்கு வந்து சேஃப் கிடையாது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பிஹெச்டி, பியூட்டைலேட்டட் ஹைட்ராக்சிடோலின். இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், நமக்கு லிப் ப்ராடக்டில் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எந்த ஒரு ஆயிலையும் ஆக்சிடைஸ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட பிஹெச்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த லிப் க்ளாஸோட ஃபார்முலேஷன் பார்க்கலாம். ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா பீஸ் வேக்ஸ் 0.2 கிராம், கார்னோபா வேக்ஸ் 0.8 கிராம், கேஸ்டர் ஆயில் 2 கிராம், ஆலிவ் ஆயில் 7 கிராம். ஃபேஸ் பியில் பார்த்திங்கன்னா லிப் பிக்மெண்ட் வந்து நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், 0.3 to 0.9 கிராம். விட்டமின் இ ஆயில் 0.1 கிராம், ஃப்ளேவர் ஆயில் 0.2 கிராம், பிஹெச்டி 0.02 கிராம். இப்போது இந்த லிப் க்ளாஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பீக்கர் எடுத்துக்கலாம், அதில் வந்து நம்ம பீஸ் வேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதை தொடர்ந்து கார்னோபா வேக்ஸும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட வேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆயில் பர்சன்டேஜை விட கம்பேர் பண்ணும்போது. இப்போது நம்ம ஃபேஸ் ஏன் கொடுத்துருக்கோம்ல, அதில் இருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே மெஷர் பண்ணி எடுத்துட்டு ஹீட்டட் ஃபேஸ் அது தான். இப்போது அதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க வேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்குது. ஸோ அந்த வேக்ஸ்லாம் வந்து டிசால்வ் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஹீட் பண்ணுறோம். மற்றபடி இது குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு வரணுன்றது அவசியம் இல்லை. நம்மளோட ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிருந்தால் போதும். ஒன்ஸ் அது டிசால்வ் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஹீட்லேருந்து எடுத்துடலாம். இப்போ நான் ஹீட் பண்ணிட்டேன், இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். கலரை மட்டும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். கலர் சூடாக இருக்கும் போது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக பிளெண்ட் ஆகாது, கலர்ஸ் மட்டும் கீழே போய் செட்டில் ஆகிடும். ஸோ மற்ற இன்க்ரீடியண்ட்டு விட்டமின் இ ஆயிலெலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம கலர் ஆட் பண்ணலாம். எப்போவுமே நம்ம லிப் கேர் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஸ்மால் வேயிங் ஸ்கேல் தான் தேவைப்படும். நீங்கள் குத்து மதிப்பாக போட்டிங்க அப்படின்னா நம்மளோட கரெக்டான ஃபார்முலேஷன் வந்து வராது. இப்போ வந்து பிஹெச்டி ஆட் பண்ண போகிறோம். பிஹெச்டி வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சக்கரை மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பொடிசு பொடிசாக இருக்கும். இதுதான் நமக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவாக ஆட் ஆகுது. இதை ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பிஹெச்டி டிசால்வ் ஆனோடனே கொஞ்சம் க்ளவுடியாக இருக்க மாதிரி இருக்கும்.
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஷிம்மரி ஷேடு உள்ள கலராக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி திக் லேயராக மேலே ஆறுன மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிங்கிஷ் ரெட் லிப் பிக்மெண்ட் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஷிம்மரி ஷேட், மேட் கிடையாது, லிப் கிளாஸ்ன்றனால கொஞ்சம் ஷிம்மரியாக இருக்கட்டும் அப்படின்றனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா பிளெண்ட் ஆகும். உங்களுக்கு திக் ஆகிடுச்சுனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். இதை வந்து நம்மளால் போர் பண்ண முடியாதுல்ல, ஸோ அந்த இடத்துல டபுள் பாயிலிங்கில் ஒரு வாட்டி வச்சிங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம போர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நான் லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கு மேலே பண்ணியிருக்கேன் கலர் லிப் கிளாஸு, இன்னொன்று வந்து வெறும் எம்டி லிப் கிளாஸ் போட்டிருக்கேன். வெறும் லிப் கிளாஸ் மட்டும் போட்டிங்கன்னா நம்மளோட லிப்போட ஷேடு தான் இருக்குமே தவிர எந்த ஒரு கலரும்லாம் நமக்கு ஒட்டாது. இதுவே லிப்ஸ்டிக் மேலே போடும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட லிப் கிளாஸ் கண்டெய்னரில் ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மேலே இருக்க ரப்பரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு முக்கால் வாசி மட்டும் ஊற்றணும். ஏன்னா நீங்கள் உள்ள ப்ரஷ் டிப் பண்ணும் போது அது மேலே வந்துடும். இது இந்த ரப்பர் தான். இந்த ரப்பரை வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ப்ரெஷ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம முக்கால் வாசி ஊற்றினால தான் மேலெல்லாம் வரலை. ஃபுல்லாக ஊற்றிட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா மேலெல்லாம் லீக் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட லிப் கிளாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.